வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டாச்சா? ஆதாரம் கேட்கிறார்கள் ரேஷன் கடைக்காரர்கள். கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டதற்கான ஆதாரங்களை நகல் எடுத்து விண்ணப்பத்தோடு இணைத்து கார்டுதாரர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ரேஷன் கடைகள் தோறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா மூன்றாவது அலை வந்தால் எதிர்கொள்வதற்கு மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளன. இச்சூழலில் மாவட்ட வழங்கல் துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கடைக்கு வருகை தரும் ரேஷன் அட்டைதாரர்கள், தங்களது வீடுகளில் உள்ள 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டதற்கான விவரங்களை அங்கு வழங்கப்படும் படிவத்தில் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதில் ரேஷன் கடை பெயர் மற்றும் எண், ரேஷன் கார்டு எண், குடும்பத் தலைவர் பெயர் மற்றும் அவரது மொபைல் ஃபோன் எண், குடும்ப உறுப்பினர்களின் பெயர், அதாவது 18 வயதிற்கு மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் ஆணா பெண்ணா தடுப்பூசி செலுத்தி கொண்ட நாள், முதல் தவணை, இரண்டாம் தவணை செலுத்தி கொள்ளாவிட்டால் அதற்கான காரணம், தடுப்பூசி செலுத்திய சான்றிதழின் நகல் ஆகியவற்றை படிவத்துடன் இணைத்து ரேஷன் கடைக்காரர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ரேஷன் கடை அமைந்துள்ள இடம், கடைக்காரரின் பெயர் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை குறிப்பிட்டு வழங்கல் துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பங்களை ரேஷன் கடைகள் தோறும் மக்கள் பூர்த்தி செய்து கொடுத்து வருகிறார்கள். கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ்.